ஹலோ கைஸ் வணக்கம், திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து பணத்தை இழந்தவங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு நாலு விஷயம் நான் சொல்ல போகிறேன், அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க பணமே போடலை ஆனால் பணத்தை இழந்திருப்பாங்க, அது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா இடத்துல போயிட்டு பெய்ட் கால் சர்வீஸ் சொல்லிட்டு யார்கிட்டையோ பணத்தை கொடுத்து, சரிங்களா, எனக்கு இதில் வாங்கி விற்க மட்டும் சொல்லுங்கள், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் பணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே மேஜராக இவங்க இப்படி பண்ணுற எல்லாருமே ஃபெயிலியர் தான். அதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்கலாம், சரிங்களா, ஆனால் அது அவருக்கு கிடையாது, சரிங்களா. உங்களுக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆனால் ரொம்ப வலிக்கும், அவருக்கு வலிக்காது, ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது. அதனால் உங்கள் உணர்ச்சி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு காட்டிலும் உங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பணத்துக்கு உங்களை விட கேரண்டி இங்கே யாருமே கிடையாது. அப்போ நீங்கள் எதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, முக்கியமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாரீங்க அப்படின்னா, குறைவான பணத்தை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பயிற்சி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாலு விதம் இருக்குது. முதல்ல பணத்தை எப்படி இழக்கிறாங்க அப்படின்னா, வி வில் கிவ் மோர் ப்ராஃபிட். பொதுவாகவே ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பேங்க்கு போகிறீங்க அப்படின்னா, 1 லட்சரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 5.5, அதாவது 1 லட்சரூபாய்க்கு உங்களுக்கு 5500 ரூபாய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அது வந்து 6000 கொடுப்பாங்க. இப்போது இதையே உல்டாவாக மாற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் 1 லட்சம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 15% பண்ணித்தரேன்னு ஒரு பேங்க் யாரோ ஒருத்தர் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? ஏன் அப்படின்னா, நமக்கு இது ஒரு பொதுவாக இந்த விஷயம் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா, 5 லட்சம் பண்ணாங்க, 1 கோடி பண்ணாங்க, 2 கோடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நாங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், வெறும் 2 லட்சரூபா தான் போட்டு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. இன்னொன்று, அவர் நல்லா பணம் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஏன் உங்கள் பணத்தை வாங்கி பண்ணணும்? அவரே என்ன பண்ணலாம், அவருடைய வீட்டையோ, சரிங்களா, ஏன்னா அவங்கள்ட்ட அசெட்லாம் இருக்கும், சொத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் விற்று அவங்களே பண்ணலாம்ல, சரிங்களா. அப்போது இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க, சரிங்களா. அப்போ அவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நம்ம பிஸி ஷெடியூலில் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது, உண்மை, யதார்த்தமான உண்மை. அப்போ யார், எந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, செக் இஃப் இட் இஸ் எ கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு டீ கடை வியாபாரம் இருக்குது அப்படின்னாலே ப்ராப்பராக கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணும், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதை வந்து யதார்த்தமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் பணம் நம்பி கொடுக்குறாரு, இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, செபியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். NISM அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, சரிங்களா. அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களா? நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இந்த பெங்களூர்லேருந்து உங்களுக்கு நிறையா கால் வரும், சரிங்களா. இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் இந்த இதுலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, செபியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த சர்டிஃபிகேட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை அமுச்சு விடுவாங்க. ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஓகே, அது வேறு. ஆனால் ஒரு கால்ஸோ ஏதோ ஒன்று, கால்ஸ் இந்த சென்ஸ், இந்த ப்ரைஸில் வாங்க, இந்த ப்ரைஸில் விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், சரிங்களா. இரண்டாவது, எவ்வளோ லாபம், அதாவது பொதுவாக உங்களுக்கு லாபம், இவ்வளோ லாபம் ஈட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பணத்தை வாங்குறாங்கல்ல, இந்த ரெண்டும் பண்ணணும் அப்படின்னா, அவங்க செபியில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாமோட சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு தான் அவங்ககிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். மூணாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சி வாட் இட் இன்வெஸ்ட் இன். பொதுவாக ஒரு ட்ரேடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா, நம்ம அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து செக் பண்ணணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, ஏன்னா தரமாட்டாங்க யாருமே. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க கொஞ்சம் கதை விடுவாங்க. என்ன அப்படின்னா, 1 வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி தருவோம், இவ்வளோ வந்து இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பொய்யான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஷேரை எப்போ விற்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது.
ஒரு மார்க்கெட் எப்போ கிராஷ் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே, ஏன்னா நிறைய பேர் விற்றுட்டாங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆயிரும். நாளைக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த நிறுவனத்தோட எம்ப்ளாய் வந்து வெளியில் வந்து போராடினாங்க அப்படின்னா ஸ்டாக் இறங்கும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சப்ளை பண்ணலை அப்படின்னாலும் ஸ்டாக் வேல்யூ இறங்கும். எல்லாமே இருக்குது. அதனால் இவ்வளோ லாபம் தர முடியும், அஷ்யூரிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஃபெயிலியர் தான் நிறைய இடத்துல குறிக்கும். அதனால் யாரோ ஒருத்தர் நீங்கள் 1 லட்சம் போட்டால் அடுத்த மாதம் நீங்கள் 2 லட்சம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க. ஏன்னா பேங்க்கே 5-6% தான் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா. ஒரு 20% வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே ஒழிய இயருக்கு சரிங்களா. அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, இதை தாண்டி நாங்கள் பண்ணித்தரோம்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஃப்ராடாக தான் குறிக்கும் சரிங்களா. நீங்கள் கேர்ஃபுல்லாக அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது கடைசியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் பே பை பாரோயிங். ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பே பண்ணி நல்லா லாபம் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டே ஃபஸ்ட்டு அவங்க உருப்படியாக தரமாட்டாங்க. அதை மட்டும் தெளிவாக கவனத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் நீங்கள் கொடுத்த கேபிட்டல் ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறது இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதில் நீங்கள் கடனை வாங்கி பைசா கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இருக்கையிலே பெரிய பிரச்சனையாக தான். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணத்துக்கான வைச்ச பைசா, தன்னுடைய எஜுகேஷன், தன்னுடைய பிள்ளைங்களுக்கான எஜுகேஷன் சரிங்களா, தன்னுடைய சேவிங்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அப்படி பண்ணாமல் யாரோ ஒருத்தரை நம்பி அவங்க கையில் கொடுத்து அதையும் கடன் வாங்கி அவங்க கையில் கொடுத்து சூப்பரான வேலைகள்லாம் செஞ்சு நிறையா பேர் பணம் இழந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடியது. எப்போதுமே ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரான கம்பெனியில் அவங்ககிட்ட செக் பண்ணி அவங்க மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல நிதி ஆலோசகரை தேடுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போதுமே வந்து காமர்ஸில் மாஸ்டர் டிகிரி படிச்சுருக்காங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அவங்களுடைய எஜுகேஷன் நாலேஜ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.